ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே வ்ளாக் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் சொல்லமோ. இப்போ வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கண்மணி பாப்பான்னு ஸோ ரொம்ப குழந்தையா இருக்கிறப்பதான் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ 1 இயருக்கு மேலே ஆயிருக்கும். அதை வந்து போடணும்னு அந்த சீடியை பார்த்துட்டான், போடணும்னு சொல்லிட்டு கண்மணி பாப்பா வேணும்னு பார்த்துட்டு இருக்காரு. சிக்கு புக்கு பாட்டு, இதில் இருக்கிற எல்லா பாட்டும் எனக்கே மனப்பாடமாக தெரியும், அந்த அளவுக்கு கேட்டிருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணுறேன் வாங்க. இங்கே வந்துட்டு குக்கரில் 1/4 கிலோ நாட்டுக்கோழி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி தவா ரோஸ்ட் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ப்ராய்லராக இருந்தால் இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வைக்க தேவையில்ல, டைரெக்டாக நம்ம தவாலையே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால மட்டும் குக்கரில் போட்டு கொஞ்சம் வெந்து இது பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் வந்துட்டு உப்பு, கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு வேகமோ 6 விசில் கிட்ட விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நீங்கள் இதுலேருந்து சூப் கூட எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஜஸ்ட்டு இன்னைக்கு குழம்பும் தவா ரோஸ் மட்டும்தான் பண்ணுறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மணி வந்து 10 மணி ஆகுது. அப்படியே இங்கே காஃபி பொங்க, பால் பொங்க போது, காஃபி குடிக்க போகிறோம். அப்புறம் இன்னொரு வேலை என்னென்னா, மெஷின் ஓடிட்டுருக்கு, பெட் ஸ்ப்ரெட்லாம் போட்டு அதை போய் காய போடணும், அந்த வேலை ஒன்று இருக்குது. இப்போ காஃபி முதல்ல குடிக்கலாம். இதுக்கு வந்து மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு 1 பட்டை, அப்புறம் 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் இந்த சின்னதாக இருக்கிற அந்த அன்னாசி பூ, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் வறுத்து இப்போ நம்ம வந்து பவுடர் பண்ணிட்டு போகிறோம். இந்த மசாலா தான். இதே நீங்கள் வந்துட்டு காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி 1/2 கிலோ 1 கிலோக்குன்னா அப்படியே அதிகப்படுத்திக்கோங்க. இதே இதை வந்து வாசம் வர வரைக்கும் மட்டும் வறுத்துட்டா போதும். எடுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் 2-3 ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் 1 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கினோன்னு ரொம்ப ப்ரௌனாக தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினோன்னு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும். ஏற்கனவே நம்ம அதில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம், சில கம்மியாகவே போதும். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்ல சிக்கன், நீங்கள் மட்டன் இது ப்ராய்லராக இருந்தால் அப்படியே போட்டுடலாம். நம்ம இது நாட்டுக்கோழினால இதில் போட்டிருக்கேன். இதோட தண்ணியோடைய ஊற்றிடலாம், ரொம்பலாம் தண்ணி இருக்காது, ஸோ அப்படியே ஊற்றிடலாம். அரைச்சி வச்சிருந்த மசாலா இருக்குல்ல, அதை கொட்டிடலாம். இந்த மசாலா கொட்டிடலாம். இது அப்படியே நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் ரோஸ்ட் ஆகட்டும். உப்பு வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம், சப்போஸ் பத்தாட்டி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் ரோஸ்ட் ஆன பிறகுதான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி. ஒரு கொஞ்சமா 1/2 தக்காளி போதும், சின்ன பெருசா இருந்தா 1/2 போதும், சின்னதா இருந்தா 1 சேர்க்கலாம். தக்காளி பொடி பொடியா சாப் பண்ணிருக்கிறது இதுல சேர்த்து, அவ்வளவுதான். இது வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா
ரெடி ஆயிடும். பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இனி ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கு எனக்கு உங்ககிட்ட காமிக்கிறார். பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இந்த லேசாக அந்த எண்ணெய் பிரிகிற மாதிரி ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் தவா ஃப்ரை ரெடி. கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரித்வா வந்துட்டு பில்டிங் பிளாக்ஸ் விளாண்டுட்டு இருக்கார். என்ன பில்டிங் இது? அப்பா கட்டி தந்தாங்களா? என்னது? சிக்கனா? சரி ரித்வா, இன்னைக்கு என்ன மாமு? சிக்கன். எஸ். ஆ சிக்கன் நோனி. ஆ சிக்கன். எலும்பு ஊறி வாதா சொல்றான். எலும்பு ஊறிவே இல்ல. அப்பாக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்கார். சோ 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 சாப்பிட போறோம். மணி வந்து ஒன்றாவது. உள்ள எல்லாம் போடாத. ரித்வா பாக்கு என்ன லஞ்ச்னா வெண்டைக்காய் மசாலா மாதிரி செஞ்சிருக்கேன். சிம்பிளா வேற எதுவும் பண்ணல. அப்புறம் வந்துட்டு தயிர் ரசம் இவ்வளவுதான். அவங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு நம்ம பண்ண இதற்கு சிக்கன் ரோஸ்ட் ரைஸ் ரெடியா இருக்கு. சிக்கன் குழம்பு இது வந்து ரித்வாப்பா ஸ்பெஷல், அவங்க தான் பண்ணாங்க. இதுதான் எங்களுடைய லஞ்ச். இப்போ சாப்பிட போகிறோம். ரித்வாக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிகிட்டு வந்துட்டு அப்புறமேட்டு நான் சாப்பிட போகிறேன். இதுதான் என்னுடைய பிளேட். நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் நாட்டுக்கோழி ரோஸ்ட். அப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ண. இப்போ எங்கே வெளியே கிளம்பியிருக்கோனா சும்மா பக்கத்தில் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். என்னது இப்போ எங்கே கிளம்பியிருக்கோண்ணா? இங்கே பக்கத்தில் ஒரு ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த இது காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அந்த வீடு ஏற்கனவே அங்கே போனது ஒரு, அது ரொம்ப முன்னாடி. சரி இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நானும் இருக்கோம் வெளியே போய். சரி அதனால் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறான். செம்ம காற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போக வேணான்னு நினச்சோம். அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் காற்று கம்மி ஆயிடுச்சு. ஆனால் மழை வர மாதிரி தான் இருக்குது. நம்ம போகிறதுக்குள்ளே இருட்டிடுன்னு நினைக்கிறேன்ம்மா. ரித்வரத்து வரை இருக்குதா? வெயிட் பண்ணு. சேரருக்கு இப்படி வா. இப்படி வா. இந்த சைடு வா. பாருங்க மேலே அப்படியே இருட்டிடுச்சு. அந்த சைடில் செம்ம இருட்டாக இருக்குது. மழை வரப்போகுது. அம்மா இங்கே தான் உட்காரு. நீ தான் பின்னாடி உட்காரணும். ஓகே. ம் நீ ஹாய் சொல்லு. ஸ்மைல் பண்ணிக்குதான். ஃபர்ஸ்ட் அன்லாக் ஆன சண்டே போல நல்லா நிறைய கடை ஓபன் பண்ணிருக்காங்க. யூஷுவலா இருக்க மாதிரிதான் இருக்காங்க எல்லாருமே. நல்லா இருட்டிடுச்சு. மழை வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு டிரைவ் மாதிரி போயிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான் ஊருக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. மோகனூர், எங்கள் ஊர் பக்கத்தில் மோகனூர் இருக்கு. அது வரைக்கும் அப்படியே ஒரு டிரைவ் போயிட்டு இப்போ வந்துட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ரவா தோசைக்காக வந்தோடனே மாவு கரைச்சி வச்சுருக்கேன். ரித்வா வந்துட்டு பாட்டு பார்த்துட்டு இருக்கான்.
டின்னர் போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது ரவா தோசை, நல்லா ஓட்ட ஓட்டையா. ரவா தோசை ரெசிபி வந்துட்டு சேனலில் ஏற்கனவே இருக்குது, சப்போஸ் பார்க்காட்டி கண்டிப்பாக பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சூப்பராக வந்திருக்கு. வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு சார் தீவிரமாக ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கார். ஃபுல்லாக ஹாலெலாம் க்ளீன் பண்ணிட்டேன். தூங்க போகிறோம். டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி, நல்லாவே 10:40 ஆகிடுச்சு. எடுத்தோ வா தூங்க போகலாம். ஆடியம்மோ இல்லை ரப் பண்ணிட்டு வாங்க. என்ன ட்ரா பண்ணியிருக்க? ஆ என்னது இது? தீவிரமாக இருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாகையும் அப்படியே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை பை.